ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 லெட்டர்ஸுக்கான சவுண்ட்ஸை வந்து பார்த்தோம், அதுக்கான ஸ்டோரிஸும் பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டோரியை நம்ம என்ன செய்ய போகிறோம், திருப்பியும் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். கடைசியாக எங்கே நிறுத்தணும், அந்த பாய் வந்து யாழினி கூட ஜாலியாக விளையாடுனுக்குறான் பேட் பாலு. அப்போ குமாரோட அவங்க டேட் வந்து என்ன செஞ்சார், அவரோட பைக்கில் அந்த சத்தம் போட்டுக்கிட்டே வந்து அந்த பைக்கில் வந்து வந்தார். வந்துட்டு குமார் வாங்க போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகேப்பான்னு சொல்லிட்டு யாழினிக்கு வந்து அவன் டாட்டா காட்டிட்டு என்ன செஞ்சான், அவங்க அப்பா பைக்கில் ஏறி சிட் பண்ணான். ஓகேவா, உட்காந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயினேக்குறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு கடை வந்துச்சு. ஓகேவா, உடனே அப்பா கடையில் நிறுத்துங்கப்பா, எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே என்ன செஞ்சார், அவங்க அப்பாவும் வந்து பைக்கை வந்து அந்த ஷாப்கிட்ட வந்து நிறுத்திக்கிட்டு அவனுக்கு வந்து என்னடா வேணும் கேட்டவனே, அவன் என்ன செஞ்சான், திடீர்னு ஒரு லாலிபப் வேணும்னு சொன்னான். நான் எனக்கு சொன்ன அவன் லாலிபப் உடனே லாலிபப்பை வந்து வாங்கி தந்தார். அந்த லாலிபப் எடுத்து அதை சாப்பிட்றான். அப்போ சாப்பிட பார்த்தீங்கன்னா சத்தவரான், லாலிபப் லாலிபப். அடுத்து நம்ம பார்க்க போகிற சத்தம் வந்து லாலிபப். கையை வந்து ஒரு விரலை இப்படி வைக்கணும், இப்படி வந்து சாப்பிட்ற மாதிரி லாலிபப் சாப்பிட்ற மாதிரி லிக் பண்ணுற மாதிரி லாலிபப். லயன் ஓகேவா, லேம்ப். அப்படி நம்ம என்ன செய்யலாம், இல்லுக்கு சத்தத்துக்கு நிறையா சொல்லலாம். இதோட சத்தம் என்னது, இது எப்படி செய்யணும், நாக்கை நல்லா வந்து மடித்து பல்லுக்குள்ளே வச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழில் நம்ம இல் எழுதுவோம்ல, அந்த இல்லு தான் வந்து இந்த எல்லுக்கான சவுண்டு. ஓகே சொல்லி லாலிபப் நல்லா சாப்பிட்டான். அடுத்து என்ன செய்யணும், சரி வாடா வீட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே அங்கே அப்படியே பார்க்குறான். பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. ஓகே, ஒரு பொருட்காட்சி நடக்குது. உடனே என்ன செஞ்சாமா, அப்பா வாங்கப்பா பொருட்காட்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். அவன் என்ன செய்கிறான், அழுகுறான். உடனே சரி சரி வா வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க, குமாரை அந்த எக்ஸிபிஷனுக்கு கூட்டின்னு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டைமில் வந்து ஒரு இக்லூ மாதிரியான ஒரு வீடு இருந்தது, ஒரு ஐஸ் வீடு இருந்துச்சு. உடனே அப்பா இக்லூக்கு என்னை கூட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். எப்படி அழறான் அவன், அந்த இ என்னன்னா வந்து ஐக்கான சத்தம்தான் வந்து இ. ஓகேவா, அவன் எப்படி செய்கிறான், இ அப்படின்னு அழுகுறான். ஓகேவா, உடனே அவங்க அப்பாவும் சரி சரி அழாதன்னு சொல்லிட்டு அவனை என்ன செஞ்சான், அந்த இக்லூக்குள்ளே அனுப்புறாரு. ஓகேவா, இக்லு எப்படி இருக்கும், நல்லா குளிர்ல அங்கே போனவொடனே அவனுக்கு அழுக வருதும் சரி சந்தோஷமாக இருக்கிறது ரெண்டுமே கலந்து வருது. ஓகேவா, அப்போ வந்து அவனா சத்தம் போட்டான், ஈ. ஐக்கான சத்தம் தான் வந்து இ. இக்லு இ இங்க். ஓகேவா, அப்போ ஐக்கான சத்தம் வந்து இ. ஓகேவா, அதுக்கு ஆக்ஷன் எப்படி பண்ணோம், இப்படி கண்ணை வந்து கசக்கிற மாதிரி வந்து பண்ணணும். ஓகே, எக்ஸிபிஷனும் வந்து முடிஞ்சிச்சு. அவங்க அப்பாவும் வந்து சரி வா பியாச்சு வீட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே ஏறி எங்கே போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவொடனே விளையாட்டு வந்துட்டான், வெளியில் வந்து சுற்றிட்டு வந்தான். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு வேர்வைனா வரும், நம்மளுக்கு வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்கும். உடனே செய்கிறாங்க அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா அந்த ஃபேனை வந்து ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், ஆ. ஓகேவா, ஆன் பண்ண சொல்கிறான்னா ஆ, அந்த ஓக்கான சத்தம்தான் வந்து ஆ. உடனே அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, ஃபேனை போயிட்டு ஆன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஆ ஆன். ஆக்கு என்ன பண்ணோம், கையை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஃபேனை வந்து இப்படி நிறுத்துற மாதிரி போகணும். ஆ ஆன், ஆ ஆஃப். ஓகேவா, ஓக்கு வந்து சத்தம் வந்து ஆ. அது எப்படி பண்ணணும், ஒரு ஃபேனையோ இல்லை ஒரு சுவிட்சை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆஃப் பண்ணதுக்கு ஆன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆக்ஷன் தான் அ ஆன், அ ஆஃப். இப்போ ஓக்கான சத்தம் அ தெரிஞ்சிச்சா, அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டாங்க. அவன் ஜாலியாக வந்து என்ன செஞ்சான், உக்காரலான்னு போக பார்த்து திடீர்னு பார்த்தேன்னு அவங்க வீட்டில் வந்து ஒரு பெட் அனிமல் வச்சுருக்குறாங்க. அது என்னென்னா வந்து ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டோட வாலை போயிட்டு மிதிச்சிட்டான். அது உடனே என்ன செய்யுது, சீறிட்டு வரும்ல, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லுது. என்ன சத்தம் வருது, ஓகேவா, அந்த கான சவுண்டு தான் வந்து சீக்கான சவுண்டு தான் வந்து. ஓகேவா,
அதுக்கு ஆக்ஷன் என்ன பண்ணும், ஓகேவா? எப்படி பண்ணும்? க் சிக்கும் அதே சவுண்டு தான், அதே மாதிரி கேக்கும் அதே சவுண்டு தான். இதுக்கு என்ன ஆக்ஷன் மட்டும் பண்ணுனா வந்து ஒரு பட்டம் வர்ற மாதிரி, கைட் கேங்கரு கைட். அதுக்கு வந்து சவுண்டு வந்து ஒன்று தான், சீக்கும் கேக்கும் சவுண்டு ஒன்று தான். சீக்கு வந்துச்சுன்னா இப்படி ஆக்ஷன் பண்ணணும், இப்படி இப்படி ஆக்ஷன் பண்ணால் சீன் எழுதணும், இப்படி ஆக்ஷன் பண்ணால் கேன்னு எழுதணும், ஓகேவா? கைட். ஓகே, அவன் வந்து பூனையை வந்து ஒரு அளவுக்கு வந்து அது சாந்தமாயிடுச்சு. பையனை வந்து ஓகே ரொம்ப டயர்டாகிற சொல்லிட்டு எங்கே போய் உக்காண்டாரு, டிவிக்கு முன்னாடி போயிட்டு உக்காண்டாரு. டிவியை வந்து திருப்பினா சரியாரு, ரிமோட் எடுத்து ஆன் பண்ணுறாரு, ஓகேவா? ஆன் பண்ணால் அங்கே ஒரு மேட்ச் நடக்குது. என்ன மேட்ச் தெரியுமா? எஸ், ரெண்டு பேர் பேட்டை வச்சுட்டு இந்த செல்லி அந்த செல்லி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இந்த கேம் பேர் என்னது? டென்னிஸ் சொன்னீங்களா? ரைட், எஸ், டென்னிஸ் விளாட்றாங்க ஒரு ஒரு பேர், ஓகேவா? அந்த டென்னிஸ் விளாட்றதை பார்த்த உடனே அந்த பால் வந்து அடிக்கிறாங்க தெரியுமா? அப்போ சவுண்டு வருது. அந்த சவுண்டு தான் வந்து டீக்கான சவுண்டு தான் வந்து டைகர் டென் டென்னிஸ். இதுக்கு ஆக்ஷன் என்ன பண்ணோம்? கை எப்படி வந்து பேட் அடிக்கிற மாதிரி டென்னிஸ் டேபிள் சவுண்டு, ஓகேங்களா? இப்போ இந்த சவுண்டு செஞ்சுச்சா? இந்த சவுண்டு சொல்லுங்கள் பார்ப்போம். இதோட சவுண்டு என்னது? இதோட சவுண்டு ஈ. இதோட சவுண்டு அ. இதோட சவுண்டு, அதோட சவுண்டு, இதோட சவுண்டு. ஸோ இந்த சவுண்டு இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேவா? அவன் டென்னிஸ் வந்து நல்லா பார்த்துன்னே இருந்தான், ஓகேவா? ஜாலியாக வந்து அவனுக்கும் வந்து அன்றைக்கான பொழுது வந்து போச்சு. அடுத்த கிளாஸில் வந்து நம்ம அடுத்த சவுண்டை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.